பெத்தா பவுடு பண்ணிட்டேடா. ஏய் இது எங்க குடும்ப விஷயம்டா, நீ உள்ள வராத. இதுல அவன் குடும்ப விஷயம், உன் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் அவன் குடும்ப விஷயம், உன் கேட்ட தண்டி ரோட்டுக்கு வந்துச்சுனா பொது விஷயம்டா அது. உன்னெல்லாம் நிறுத்துங்கப்பா. என்ன பண்ணலாம் அதுக்கு எதுக்கு சார் அவர் சட்டையை பிடிக்கிறீங்க? நான் வேணா காலில் விழுந்துட்டுமா சார்? சார் நீங்கள் சட்டையும் பிடிக்க வேணாம், காலையும் பிடிக்க வேணாம். 14567 இந்த நம்பர் ஃபோன் போட்டு சொல்லுங்க போதும். ஃபோன் பண்ணி சொன்னா? ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நாம அந்த முதியோர்கிட்ட பேசி அவங்க விருப்பத்தின் பேரில் அவங்கள மீட்டு அவங்களுக்கு குடும்பங்கள் இருக்காங்களா பார்க்குறோம். ஆதரவற்ற முதியோர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஹெல்ப்லைன் 60-60 வயது மேற்பட்டவங்களுக்காக இயங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஹெல்ப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் ரெண்டு பேரும் இணைஞ்சு சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து நம்மளுடைய ஹெல்ப்லைன் இயங்கிட்டுருக்கு. ஆம்டெக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இந்த ஹெல்ப்லைனை எடுத்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க கீழே நம்மளுடைய ஹெல்ப்லைன் வந்து இயங்கிட்டுருக்கு சார். இந்த 14567 வந்து எல்லா நேரமும் எல்லா நாட்களும் அவைலபிளாக இருக்குமா? இல்லை சார், நம்மளுக்குன்னு சில நேரங்கள் இருக்குது. காலையில் 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் வாரத்தில் எல்லா நாட்களையும் இயங்கிட்டு இருக்கோம். மேலும் நமக்கு வருடத்தில் வந்து 3 நாட்கள் மட்டும் விடுமுறை வரும். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கும், குடியரசு தினம் ஜனவரி 26, சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, இது 3 நாள் மட்டும்தான் நமக்கு லீவு. மற்றபடி எல்லா நாள்லையுமே நம்மளோட ஹெல்ப்லைன் ஆப்ரேட் ஆகிட்டு தான் சார் இருக்குது. ஓகே மேடம், இப்போ இந்த 14567 கால் பண்ணால் ஆதரவற்ற முதியோருக்கு என்னென்ன சேவைகள் கிடைக்கும்? நம்ம ஒரு 4 விதமான சேவைகள் வழங்கிட்டுருக்கோம். முதல் சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பான சேவைகள். இப்போ வந்துட்டு முதியோர் இல்லம் பற்றி கேட்குறாங்க, இப்போ பிள்ளைகள் வந்துட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா விட்டுட்டு தனியாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் அவங்களுக்காக வந்துட்டு முதியோர் இல்லங்கள் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா பராமரிப்பாளர்கள், அவங்க அவங்களுடைய வேலைகள் செஞ்சுக்க முடியாத இருக்கிறவங்களுக்காக அவங்கள பராமரிக்கிறதுக்காக அந்த மாதிரி, இல்லை செயல்பாட்டு மையங்கள், சில முதியவர்கள் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா வந்துட்டு அவங்களை என்கேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்காக ஏதாவது ஆக்டிவிட்டி சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் சார். செகண்ட் சர்வீஸ், அதாவது 2வது சேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல். இதில் என்னன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஆதரவற்ற முதியோர்களுக்காக மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எப்படிலாம் வாங்கலாம், யாரை போய் பார்க்கணும், இல்லை ஏற்கனவே வந்துட்டு இருந்தது இப்போ திடீர்னு நடுவில் வர்றதில்லை அப்படின்னா அதுக்கு யாரை பார்த்தா அவங்களுக்கு திரும்பவும் அது கிடைக்கும், இந்த மாதிரி வழிகாட்டுதல் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் சார். பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இலவச சட்ட ஆலோசனை வழங்கிட்டுருக்கோம். சொத்து சம்மந்தமாகவோ உயில் சம்மந்தமாகவோ சட்ட ஆலோசனை தேவைப்படுது முதியவர்களுக்கு அப்படின்னு நமக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சட்ட ஆலோசகர்கள் இருக்காங்க, அவங்க கூட இணைச்சா அவங்களுக்கு வேண்டிய சட்ட ஆலோசனையும் அவங்க பெற்றுக்கலாம் சார். பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பராமரிப்பு சட்டம் 2007 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. பிள்ளைகள் வந்துட்டு பெற்றோர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க மறுக்கிறாங்க, இல்லை சொத்துக்களை எழுதி வாங்கிட்டு இப்போ பார்த்துக்க மறுக்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலியமாக போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த சட்டம் பற்றி நம்ம கற்பிச்சிட்ருக்கோம். மேலும் அவங்களுக்கு போகிறதுல வழிகாட்டுதல் தேவைப்படுதுன்னா நமக்கு எல்லா மாவட்டங்களுமே களப்பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். ஸோ அவங்கள வச்சு அவங்களுக்கு வேண்டிய வழிகாட்டுதலும் நம்ம வழங்கிட்டுருக்கோம். 3வது சேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனநல ஆலோசனை. இப்போ முதியவர்கள் அப்படின்னாவே அவங்க ஒரு முதுமை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தனிமை அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும். இல்லை அப்படின்னா எல்லாருமே அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு டிப்ரெஷன் அதுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற முதியவர்கள் யாருக்காவது நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மனச்சோர்வாக எனக்கு இருக்குது, எனக்கு கொஞ்சம் மனநல ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மக்கிட்ட ட்ரைண்டு கவுன்சிலர்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள வச்சு அவங்களுக்கு வேண்டிய கவுன்சிலிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸோ 4வது சேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல அளவிலான ஆதரவு, ஃபீல்டு இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்வோம். ஸோ இதில் ஒரு 2 கேட்டகரி இருக்குது, அப்யூஸ் அண்ட் ரெஸ்கியூ. அப்யூஸில் என்ன அப்படின்னா இப்போ முதியவர்களை அடித்து துன்புறுத்துறாங்க, வாய் வார்த்தைகளால் திட்டுறாங்க, சொத்து கொடுங்கன்னு மிரட்டுறாங்க, வீட்டை விட்டு வெளியே தரத்து விட்டுறாங்க, இல்லை அவங்களுக்கு பாலியல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நாம் அவங்களோட விருப்பத்தின் பேரில் அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்துட்டு போலீஸோட உதவியில் நடவடிக்கை எடுத்து அவங்க குடும்பங்களோட ஒன்றிணைக்க வழி செஞ்சிட்ருக்கோம். அடுத்து ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா இப்போ நம்மளே நிறைய ஆதரவற்ற முதியோர்களை சாலையோரங்களில் பார்த்துருக்கோம், இல்லைன்னா வந்துட்டு பிள்ளைகள் இப்போ சமீப காலமாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது, பிள்ளைகள் வந்துட்டு முதுமையாக
முதுமையாக இருக்கவங்க, முதுமை அடைஞ்சிட்டாங்க பெற்றோர்கள்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஏமாற்றி பொது இடங்களில் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை வழித்தவறி வந்திருப்பாங்க, மறதியின் காரணமாக வழித்தவறி வந்திருக்காங்க, இந்த மாதிரி இருக்கவங்களை யாராவது பொது நபர்கள் பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நாம் அந்த முதியவர்கிட்ட பேசி அவங்க விருப்பத்தின் பேரில் அவங்கள மீட்டு அவங்களுக்கு குடும்பங்கள் இருக்காங்களா பார்க்குறோம். குடும்பங்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள குடும்பத்தோடு ஒன்றிணைக்கிறோம். அப்படி அவங்களுக்கு குடும்பம் யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நம்மளுடைய களப்பணியாளர்களை வச்சு அவங்களுக்கு ஒரு முதியோர் இல்லம் கொடுத்து அவங்கள வச்சு பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஃபாலோஅப்பும் நாம் பண்ணிகிட்ருக்கோம் சார். இதுக்கு அப்பாற்பட்டு முதியவர்கள் இந்த ஹெல்ப்லைனை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் அவங்க ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் பகிரணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா வந்துட்டு அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை எப்படி ஹாப்பியாக லீட் பண்ணலாம், எப்படி நான் என்கேஜ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தகவல் வேணும் அப்படின்னாலுமே நம்மளுடைய ஹெல்ப்லைன் 1-4567 கால் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு 4 விதமான சேவைகள் தான் வழங்கிட்டுருக்கோம். அப்போ இனிமேல் ரோட்டில் யாராவது ஆதரவற்ற முதியோர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர் ஃபோன் போட்டு சொன்னால் அவங்க வந்து ரெஸ்க்யூ பண்ணி அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இப்போ பொது நபர்கள் ஒருத்தவங்க நம்மளுடைய அந்த ரெஸ்க்யூ ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ பொது நபர்கள் ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கால் ஆஃபீஸர் கால் எடுத்து பேசி சில தகவல் எல்லாம் வாங்குவாங்க. வாங்கிட்டு முதியவர்கிட்ட பேசணும். முதியவரோட விருப்பத்தின் பேரில் நமக்கு களப்பணியாளருக்கு நம்ம இந்த தகவல் எல்லாமே கொடுத்துட்ட பிறகு களப்பணியாளர் அந்த இடத்துக்கு போய் அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி அவங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்களா அப்படின்னு போலீஸோட உதவியில் பார்ப்பாங்க. குடும்பங்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள குடும்பத்தோடு ஒன்றிணைச்சிருவாங்க. அப்படி அவங்களுக்கு குடும்பம் யாரும் இல்லை அப்படின்னா அவங்கள ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம்ல சேர்த்துட்ருக்காங்க சார். மற்றபடி கால் பண்ணி சொல்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஜஸ்ட் கால் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஒரு 2 தகவல் மட்டும் வாங்குவோம். உங்களுடைய பெயர், அப்புறம் அந்த முதியவர் எங்கே இருக்காங்க அப்படின்ற தகவல் மட்டும் போதும். மித்தபடி கால் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் நம்மளோட ஹெல்ப்லைன் சைட்லேருந்து வராது சார். அதெல்லாம் சரி சார், இவனுக்கு யார் தண்டனை கொடுப்பா? தண்டனை கிடைக்கும் சார். இப்படி பெற்றவங்களை பாதுகாக்கிறதுக்காகவே தனியாக ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, இதைத்தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வயசான காலத்தில் வேலைக்கு போய் தன்னைத்தானே பார்த்துக்க முடியாத அப்பா அம்மா, அப்புறம் 60 வயசுக்கு மேலே உள்ள மூத்த குடிமக்கள், இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் மத்திய அரசு 2007 மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இதில் 2019 சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த சட்ட திருத்தப்படி வயசான அப்பா அம்மாவை அவங்க வயசான காலத்தில் ஒழுங்காக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கலன்னா அவங்க மகனுக்கும் 10,000 ஃபைனு, 6 ஜெயில் தண்டனை கிடைக்கும். தண்டனை கிடைக்கிறது இருக்கட்டும், முதல்ல எங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா கோட்டாட்சியர் அலுவலகம் அப்படி இல்லைனா மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் போயிட்டு சிம்பிளாக ஒரு மனு எழுதி கொடுத்தா போதும். இதில் பிள்ளைங்களை பற்றி மட்டும் கிடையாது, தன்னை கவனிக்காத 18 மேற்பட்ட பேர பிள்ளைங்க மேலேயும் பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன் பிள்ளைங்க மேலேயும் பேர பிள்ளைங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு அப்புறம் அவங்க சொத்தை பிள்ளைங்க பேர பிள்ளைங்க தான் அனுபவிப்பாங்க. அதான் இப்போ சொத்தை எழுதி கொடுத்தாலும் எழுதி கொடுக்கலனாலும் பிள்ளைங்க வந்து பெற்றவங்கள கண்டிப்பாக கவனிக்கணும். ஒருவேளை சொத்தை மட்டும் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க பெற்றவங்களை கவனிக்காமல் விட்டாங்க அப்படின்னா அவங்க எழுதி கொடுத்த சொத்தை ரத்து பண்ணிவிட்டு திருப்பி அப்பா அம்மாவே அந்த சொத்தை வாங்கிக்கலாம். அப்படித்தான் இப்போ ரீசெண்டாக நிறையா நடந்திருக்கு. இதில் எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் ப்ளஸ் அந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே சமரச மையத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா 1 அந்த பிள்ளைங்க வந்துட்டு பேரண்ட்ஸை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சம்மதிக்கணும். ஒருவேளை அவங்க சம்மதிக்கலை அப்படின்னா ஒரு தீர்ப்பாணையம் அமைச்சு அந்த தீர்ப்பாணையத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைங்க வந்துட்டு அந்த பேரண்ட்ஸை பராமரிக்கிறதுக்காக பராமரிப்பு தொகையை மாசம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆணையை பிறப்பிப்பாங்க. அதுவே 2-3 வாரிசுகள் இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சரிசமமாக மாசம் ஆனால் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்பா, பெற்றவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் பணம் செலவழிக்கிறது காசை விரயம் பண்ணுற மாதிரியா? பின்ன இல்லையா,